அந்த இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு சூது மாதிரி வருதுன்னு நினைக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குங்கள, மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல என்ன செய்யறோம், எல்லாருமே ஒரு பணத்தை போடுறோம், எல்லாருமே கூட்டா சேர்ந்து என்ன செய்யறோம், பணத்தை போடுறோம். இந்த பணத்தை போட்ட உடனே ஒரு ஆள் உடம்புலாம் போயிடுறாரு, ஆளுக்கு 10,000 ரூபாய் வாங்குறாங்க, மெடிக்கலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடு, அல்ல 2,000 ரூபாய் கொடு, 4,000 ரூபாய் கொடுன்னு கேட்கறாங்க. நம்ம ஒரு 100 பேர் 50 பேர் எல்லாருமே பணத்தை கட்டிடுறோம், அதுல ஒரு 4 பேர் மட்டும் நோயாளி ஆகுறாங்க. இந்த 4 பேருக்கு அந்த ரூபாய் என்ன செய்வான், அவன் செலவு பண்ணுவான், மேற்கொண்டு லாபமும் இருக்கும், கணக்கு பண்ணி தான் வச்சிருப்பான், மேற்கொண்டு லாபம் இருக்கும் அவன் எடுத்துக்கிடுவான், லாபம் இல்லாட்டி இந்த சர்வீஸ் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் வாங்கின ரூபாய் திருப்பியா தர்றாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல திருப்பி தருவதுங்கிற டாபிக் வரல என்று சொன்னால் அதுல என்ன வரல, வட்டி வரல. வட்டின்னு எப்போ வரணும் உங்களுக்கு, ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தட்ட இருப்பதற்காக வேண்டி, தவணையாக கடனாக கொஞ்ச நாளைக்கு இருப்பதற்காக வேண்டி கூட சேர்த்து கொடு, 4,000 ரூபாய் கொடுத்தீங்க, 5,000 ரூபாய் கொடு, ஒரு வருஷம் 1,000 ரூபாய், 10,000 ரூபாய் இருந்துச்சு, 12,000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன வரும், வட்டிங்கிறது வரும். வட்டி இல்லைங்கிறது கன்ஃபார்ம், எது இல்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க வட்டின்னு சொன்னால் அதுல யாரும் வட்டி தருவதே கிடையாது, கொடுத்த அசலே வரப்போறதில்லை, அது விட்டுருங்க, வட்டி வராது. ஆனா என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டா, நம்ம 10 பேர் ஆளுக்கு 4,000 ரூபாய் கட்டுறோம், 40,000 ரூபாய் சேர்ந்து போச்சு, நமக்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறோம், இன்சூரன்ஸ் விட்டுருங்க, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு நீ 4,000 ரூபாய் கட்டு, நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போனா என்ன செய்வோம், பொதுவா செலவழிச்சுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமா என்ன செய்யறோம், ஒத்து ஒத்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், போட்டா எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 9 பேர் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, நான் எடுத்து 40,000 ரூபாய் என்ன செய்வேன், அதுல உள்ள நான் செலவழிச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து இதுல சூதுல வருமா, முதல்ல சூதுங்கிறது வருமா அப்படின்னா வராது. ஏன் சூதுனா என்ன, என்ன சூது எப்ப வரும்னு கேட்டா, நம்ம குடுத்துட்டு எனக்கு வரணும், எனக்கு வரணும் தான் சூது. நீங்க எனக்கு 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 வந்து ஆபரேஷன் வரணும், எனக்கு ஹார்ட் அப்படி வரணும் யாரும் நினைக்கீங்களா, சூதாட்டுக்குள்ள 1 ரூபாய்க்கு லாட்டு சீட்டு வாங்கிட்டா கூட எனக்கு தான் அந்த 1 லட்சம் ரூபாய் வரணும்னு நினைக்கிறான், 10 ரூபாய்க்கு லாட்டு சீட்டு வாங்க நினைக்கிறேன் அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு வரணும்னு நினைக்கிறான். இதுல பணம் போடுறான் என்ன நினைக்கிறான் கேட்டா, சூதுல என்ன நினைக்கிறேன், அதுல இருந்து நான் எடுக்கணும்னு அவன் வெறி பிடிச்ச அலையணும், அதான் சூது, அதுல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும், எனக்கு வந்த தேவையே, எனக்கு வந்து நான் ஜாக மாட்டேனா, எனக்கு ஆபரேஷன் வரக்கூடாதா, எனக்கு கிட்னி பெயில் அப்படின்னு நம்ம நினைச்சா தான் என்ன ஆகும், அது சூதாகும். மெடிக்கல்ல வந்து நம்ம கொடுத்து போட்டு நம்ம நினைக்கிறோம், நமக்கு வராம நல்லா காப்பதுனா தேவையே, வேற யாரும் வந்தா தொலைச்சு போறாங்க, நமக்கு வந்தா எல்லாம் தந்துட்டானே செலவாயிட்டு போகுது, பராமரிப்பு நல்லது. அப்ப நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து முறைகேடா சம்பாதிக்க நினைக்கிறது இல்லைங்களா, சூதுல சம்பாதிக்க நினைக்கிறோம்ல, பார்த்தா சூது மாதிரி தெரியும், இதை வச்சு சில பேர் நினைக்கிறாங்க இது சூது தானே, நீங்க வந்து எல்லாரும் 2,000 ரூபாய் போட்டுட்டு பொறுத்து மட்டும் வாங்குறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாங்குவது வாங்குவதுக்குன்னு கொடுத்தாதான சூதாகும், நான் வாங்க கொடுக்கலையே, வேணாம் வச்சுக்கடா, முடியாம போனா செலவு பண்ணிருப்பாங்கடா சொல்றேன் தவிர, எல்லாரும் அந்த கொடுத்த எல்லாருமே என்ன நினைக்கிறான், எனக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், எல்லாருமே ஒருத்தன் நினைக்கிறான் எனக்கு அந்த நோய் வந்துடுவேனா, இது ஆரோக்கியமா இந்த 1 வருஷத்தை நான் ஓட்டி போடுறேன், ஆஸ்பத்திரிக்கு படுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பான தவிர, அந்த கொடுத்ததுக்காக வேண்டி நம்ப 10 நாளைக்கு படுக்கணும்னு எவனும் செய்ய மாட்டான், ஆசைப்பட மாட்டான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்ப சூதுல இது வருமானம்னா என்ன வராது, சூதுல வராது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லாம ஏமாற்றி வாங்குற மாதிரி இருக்குல்ல, ஒரு மரத்துல உள்ள நிறுத்தி கூடாது இருக்கு இல்லையா, மரத்துல ஒரு பிஞ்சா இருக்கிறது, அந்த பிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி ஆகும் சொல்ல முடியாது, அப்ப அதுக்கு என்ன செய்யறது, இந்த பிஞ்சு பாத்துட்டியா 100 கிலோ அதிகமா உற்பத்தி ஆகும், இப்ப பாக்குறது பேசாத, நாளைக்கு என்ன வாங்க இது 100 கிலோ ஆகும், காசு கூடன்னு வாங்கிட்டான், வாங்கி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, இப்ப என்ன வாங்குறேன், உன்னுடைய சகோதரனுடைய காசு எந்த வயதுல உனக்கு அலால் ஆகும் அப்படின்னு சொல்லா கேட்கறாங்க. அப்ப இங்க சந்தேகமா இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நம்ம வந்து வாங்கும் பொழுது அது எந்த வகையில் ஹலால் ஆகும் அப்படி சொல்ல கேட்டிருக்கிறாங்களே, இது ஒரு சந்தேகமான ஒன்று தானே, அந்த காசு நம்ம எந்த அடிப்படையில் வாங்குறதுன்னு கேட்கிறாங்க. அது வியாபாரம், இதுல வியாபாரமே வரலையே, இதுல மெடிக்கல்ல வந்து என்ன என்ன பொருள் விற்கிறோம், என்ன பொருள், ஒரு பொருள் விற்கப்படவே இல்லை, ஒரு பொருள் வாங்கப்படவே இல்லை, வியாபாரத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் சொன்னார்களே, ஆனால் அது வியாபாரம் பண்ண மாட்டேன், அந்த பொருளை கொடுக்கறதுக்கு ரூபாயை வாங்குற, அப்ப கொடுக்கற பொருள் இருந்து கிடைக்கலன்னு அவன் எதிர்பார்ப்பான், அதனால வந்து அந்த ஏமாற்றல் வருது. இதுல நம்ம இந்த மெடிக்கல்ல வந்து நம்ம என்ன வியாபாரம் நடக்குது, ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை, அவனு நமக்கு ஒன்னும் தரவும் இல்லை, நம்ம அவனுக்கு ஒன்னும் தரவும் இல்லை, என்ன செய்யறான், கூட்டான முறையில அவன் என்ன செய்யறான், ஒரு சோசியல் ஒர்க், இது சோசியல் சர்வீஸ், இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம், இதெல்லாம் ஜமாத்துகள் செஞ்சு இருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு ஜமாத்துல கூட்டி எல்லாரும் ஊர் மக்கள் 100 ரூபாய் பணம் கட்டிடுவாங்க, அது வந்து மருத்துவ வைக்கும் நாங்க வச்சு மருத்துவ ஃபண்ட் வச்சுக்கிடுவோம், யாருக்கு நோய் வந்தாலும் நாங்க அதை செலவு பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபாயோ ஒரு 1,000 ரூபாயோ ஒரு ஜமாத்துகள் இந்த மாதிரி சேவை அடிப்படையில் செஞ்சு இருப்பார்கள். எனக்கு சேவையப்பட்டிருக்காது, இந்த சேவை வந்து என்ன, ஒருத்தன் வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த மருத்துவத்தை அவனே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கான், அதுதான் ஜகாத்து ஜகாத்துல மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது, ஜகாத்து சதக்காவில் எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது,
அவன் அவனுடைய தேவையை அவனே சமாளிக்கக்கூடிய வகையில் 5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. 95% மக்கள் வந்து அவங்க தேவைக்கு திடீரென்று வரக்கூடிய தேவைகளுக்கு சாதாரண சோறு எல்லாம் தின்னு இருப்பாங்க. 10,000 ரூபாய் வருமானம் வரும், 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவழிச்சுட்டு இருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் நோய் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து அவனால சமாளிக்க இயலுமா? அப்ப இது வந்து சோசியல் ஒர்க்காக சமூக பொறுப்பாக கூட்டாகத்தான் என்ன செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு மனிதாபமான அடிப்படையிலான ஒரு காரியம். இது வேற யாரும் செய்யாத காரணத்தினால எவனோ ஒருத்தன் செய்யறான். லைஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேர் செய்யறான். என்ன மாதிரி செய்யறான், இந்த மாதிரி உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்க கஷ்டப்படலாம், உங்களுக்கு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி காசு கிடைக்கலன்னா செத்து கூட நீங்க போயிருவீங்க. உங்களுக்கு அந்த காசு இல்லாத 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷனுக்கு காசு இல்லைன்னா உங்க மரணம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்றான், அவன் ஒரு ஸ்கீம் பண்ணி நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுங்க, இவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாருடைய காசையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க அதை வந்து நாங்க அதை பொறுப்பை ஏற்றுக்கிறோம், வரலன்னா நீ விட்டுறோம். நம்ம என்ன செய்யறோம், வந்தா வரட்டும் வராட்டி போட்டு விட்டுறோம். இதுல இருந்து வரணும்ன்ற நம்ம ஆசையை எதிர்பார்க்கவே இல்லை, வந்து விட்டால் நமக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இதுல வந்து ஒரு சர்வீஸ் தான் இருக்கே தவிர வியாபாரம் வருவதற்கு உள்ள அந்த கிரவுண்ட் எதுல வைக்க கூடாது. ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குறோம்னா இதை நான் விற்கிறேன் சொன்னா இது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. இது வந்து வித்த சொன்னபடி இது இல்லைன்னு சொன்னா அப்படி காட்டுறேன், உள்ளக்கு நிப்பே இல்லை, இப்படி காட்டி கொண்டு விட்டுட்டு போயிட்டேன், அது வியாபாரம் ஆகுமா? பேனா வாங்குற இளவுக்கு தானே, என்னடா பேனாண்டி ஒரு நிப்ப காண மாட்டான்னு கேட்டீங்களா இல்லையா? அப்ப பொருளை வாங்கும் போது எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, ஒரு சர்வீஸ வந்து நம்ம வந்து செய்யறதுங்கிறது வேற. சர்வீஸ்ல யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாருடைய இதுவும் போயிட்டு போய் நல்ல காரியம் நடக்கட்டும், இது நல்ல காரியம், அதனால எல்லா கவர்மெண்ட் அனுமதிக்கிறான். இதுக்கு அனுமதிக்கிறான், இது மக்களுக்கு யூஸ் ஆகுது, இல்லைன்னா அரசாங்க தலையில வந்து நின்றும் இலவச மருத்துவமனை கட்ட வேண்டி வரும். இப்படி ஒரு நிறுவனத்தை மக்கள் அவங்க காசு வச்ச அவங்கள்ட்ட 1000 பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு 50 பேருக்கு சிகிச்சை பண்ணுவதனால அரசாங்கத்துக்கு சுமை இல்லாம போயிடுது, அந்த மனிதனுக்கு சுமை இல்லாம போயிடுது, கூட்டாக நெஞ்சுக்கிற எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுனால இதுல வியாபாரம் எதுவும் இல்லாதனால நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, அதுல வந்து அது சூது நினைக்கலாது, நம்ம சூது நம்ம வாங்கல எதிர்பார்க்கல, இதுல ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்க யாரும் ஏமாறவளா இல்ல, எல்லாரும் மனப்பூர்வமா என்ன செய்யறோம், விட்டு கொடுக்கத்தான் செய்யறோம். இது ஒண்ணு வருது.